ஹே கைஸ், வாட்ஸ்அப் பண்ண, வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில், அதுவும் பிக்ஸ்ஆர்ட்டில் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட டூன்மி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, டூமி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப், ட்ரெண்டிங், ரீசன்ட் இருக்கும். ஸோ டாப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இவங்களோட ஃபேஸை வந்து ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நம்ம புது ஃபில்டர் வரும்போது பழைய ஃபில்டர் வந்து கீழே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் வந்து இவங்க ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸை வந்து சூஸ் பண்ணி ஸோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கேலரி காட்டும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுற ஃபோட்டோ ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் விஜயான ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ப்ராசஸிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஒரு நார்மல் லுக்கில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆயில் லுக்கில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பிஃபோர் த இமேஜ். ஸோ நார்மலாக இந்த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ் வந்து சும்மா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு ப்ளஸ் நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டூல்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ராப்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ரேஷியோ இருக்கும். இதில் போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஸோ போர்ட்ரேட் வந்து நம்ம ஏகப்பட்ட ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டும் போடலாம், இதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியா வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதா இருந்தாலும் இந்த ரேஷியோ நம்மளுக்கு கண்டிப்பாக சூஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் தான் அது. இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த இமேஜுக்கு மேலே ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிங்கன்னா பக்கா வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நார்மலில் இருக்கும். ஸோ அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணுறங்க. இதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் டோனில் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரௌன் டோனிங் கேஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஜஸ்ட் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா யூஜ்னு ஆப்ஷன் இருக்கும். யூஜ் யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்கேஸ் அதை பிடிக்கல ப்ரோ, எனக்கு வேறு கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ப்ளூ அப்படி இல்லைன்னா ஒரு க்ரீன், லைட் க்ரீன் அப்படி இல்லைன்னா ஒரு எல்லோ, இந்த மாதிரி எனக்கு வேறு கலராக இருந்தால் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க. எனக்கு வந்து நார்மலாக இருக்க அந்த ப்ரௌன் கலரே ஓகே தான். ஸோ நான் அதிலே விட்டுட்டு ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும் கலர் சூஸ் பண்ணணும், எனக்கு கலர் வேறு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதான் சூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 10K லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஓகே, பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூன்மி ஆப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நான் டூன்மி ஆப்பில் எடுத்த எடிட் பண்ண ஃபோட்டோ. நான் ப்ரோ பேக்ரவுண்ட்லாம் காணும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நான் பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த இமேஜ் தான் நான் சைடில் போடுறேன். ஸோ நம்ம பேக்ரவுண்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ், ஸோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறது? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4K நம்ம எப்படி அந்த டூன்மி ஆப்பில் எடுத்தோமோ ஸோ அதே குவாலிட்டியில் நான் அப்படியே வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி உங்களுக்கு கட் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4K அதுவும் குவாலிட்டி கம்மியாகும், எப்படி இமேஜை கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியர் கட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கமெண்ட்டோட ஃபஸ்ட் கமெண்ட்டாக வந்துறேன், மேல் லைக் கார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி ஒரு இமேஜை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4K பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண இமேஜ் வந்து ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து நான் செட் ஆகிற மாதிரி, கரெக்டாக இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆர்டிஸ்டிக்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் 40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணிங்க, ஏன்னா அமௌண்ட் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும்.
இருக்கும், இதில் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்டில் மட்டும் ப்ளே ஆயிருக்கும். ஸோ இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இது பிஃபோர். ஸோ அந்த ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் பேக்ரவுண்டில் படுறதுக்கு முன்னாடி இது பட்டதுக்கப்புறம். ஸோ அந்த எஃபெக்ட் பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான லுக்கில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் அகெயின் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், அகெயின் ஆர்டிஸ்டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆயில் பெயிண்டிங் போயிடுங்க. ஸோ அகெயின் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு மேலே கிரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கீழே உங்களுக்கு இன்வெர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஸ்கின்னு ப்ளஸ் ஹேருக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ ஸோ அந்த இடத்துலாம் பெயிண்ட் பண்ணுங்கள், ஹேருக்கு மேலேயும் பெயிண்ட் பண்ணுங்கள். பட் அவரோட ஹைஸில் வந்து பெயிண்ட் பண்ணாதீங்க, அதாவது கண்ணில் மட்டும் பெயிண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கின்னுக்கு மேலே ஹேருக்கு மேலே இது ரெண்டு இடத்துல மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த இடத்துல பண்ணிங்க, மற்ற எந்த இடத்துலையும் தேவையில்லை. ஓகே, பக்காவை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடுறேன், இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். ஸோ அந்த எஃபெக்டை வந்து நான் முடிஞ்சளவு கண்ணுக்குள்ளே வந்து பட வைக்கலை. ஸோ முடிஞ்சளவுக்கு அவரோட ஸ்கின்னு அண்ட் ஹேருக்கு மேலே மட்டும் பட வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் இமேஜ் பக்கம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அகெயின் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஆர்டிஸ்ட்டுக்கு போயிட்டு இதில் ஆயில் பெயிண்டிங்கை கிளிக் பண்ணிங்க, அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு இதோட அமௌண்ட்டை வந்து ஒரு 55 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, இதில் உங்களுக்கு இன்வெர்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே இது இந்த இப்போ நம்ம பண்ணுறோம்ல இது அப்ளை பண்ணுறோமே அவரோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் தான் அப்ளை பண்ணும், மற்ற எந்த இடத்துலையும் தேவைப்படாது. ஸோ முடிஞ்சளவுக்கு அவரோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணுங்கள், மற்ற எந்த இடத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, பக்கா பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கட்டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க, இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. இப்போ நான் கொடுத்த ஃபில்டர் வந்து முடிஞ்சளவுக்கு அவரோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற எந்த இடத்துலையும் அப்ளை பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மூன்று இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம பிக்சார்ட்டில் இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ. ஸோ ஃபோர்தர் அடுத்த ஸ்டெப் நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஹைலைட்டுன் இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு -2 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன் இருக்கும். ஸோ ஒயிட் வந்து ஒரு -4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து ஒரு -6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும், சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் ஐக்கான் இருக்கும், கியர் ஐக்கான், அதாவது மிக்ஸ் டூல் ஐக்கான் சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும், இதில் ரெட் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனும் ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள், இதில் சேச்சுரேஷனை கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடலாம், ஒரு -16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸுன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கலர் கொடுத்தோம்ல, இது வந்து காமன் கலர், அதாவது நீங்கள் எல்லா இமேஜுக்கும் வந்து இது எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கலர் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க பாருங்கள். இப்போ விஜய் அண்ணா ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் அண்ணா வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த கலர் பேனலில் அந்த ப்ளூ கலர் கரெக்டாக எந்த மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் சேச்சுரேஷன் லூமினன்ஸ் இருக்கும், இதில் நான் சேச்சுரேஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டார்க் ஆகிடும். ஸோ இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணேன்னா அவர் போட்டுட்ருக்க ப்ளூ ஷர்ட்டே வந்து எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிளாக் கலரில் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரே வந்து டார்க்காக இருக்கும், டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு
47 கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 66. நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்க ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்காவாக தெரியும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்களேன், தெரியுதா, ஒரு மாதிரி டார்க்காக அந்த இடத்துல மட்டும் தெரியும். நான் டிக்ரீஸ் பண்ண அந்த இடத்துல ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற வேல்யூ வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் போட்டுட்ருக்க ட்ரெஸ் கலர் வந்து வேறு வேறையாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரே கலராக இருக்க மாதிரி பார்த்துங்க, ப்ளூனா ப்ளூவாக இருக்க மாதிரி பார்த்துங்க, பிளாக்னா பிளாக்காக இருக்க மாதிரி பார்த்துங்க, ரெட்டுனா ரெட்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் நம்ம கலர் பண்ண யூஸ் பண்ணும்போது ஒரே கலர் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ இப்போ நம்ம விஜயனை பார்த்துட்ருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பேனர்க்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்சர்னு இருக்கும், டெக்சர். ஸோ டெக்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும், ஸோ ஷார்ப்பனிங் வந்து ஒரு +41 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதையும் கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே ஸ்மூத்னஸ்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 76 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போடுற மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், ஆப்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமாட்டிக் அப்ரேவேஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணும்போது இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எடிட் பண்ணுற வீடியோ ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இது பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். ஸோ ஓவராலாக இது பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். ரொம்ப 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 சிம்பிளாக அண்ட் வேறு லெவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 10K லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.